1 to 0 0.92 what will be the ultimate settlement of the 2 meter thick clay due to consolidation so settlement formula with respect to void ratio uh, del e divided by 1 plus e naught into h. da formula so in del e greater the difference between this other first and is second e reduce i e k so value 1 பாயிண்ட் ஜீரோ எயிட்னு வரும் டிவைடட் பை ஒன் ப்ளஸ் இ நாட் அப்போ ஒன் ப்ளஸ் ஒன் ஸோ டூ இன்டூ எவ்வளோ டெப்த் ஆஃப் த அதாவது திக்னஸ் ஆஃப் த்ரீ ஸோ அதுவும் டூ ஸோ டூ டூ கேன்சல் ஆயிரும் ஜீரோ பாயிண்ட் ஜீரோ எயிட் மீட்டர் தான் ஆன்சர் இங்கே எம்எம்ல கொடுத்துருக்காங்க ஸோ எயிட்டி எம்எம் தான் ஆன்சர் கொஷின் நம்பர் ஃபார்ட்டி த்ரீ அ சர்க்குலர் ஏரியா ஆஃப் ரேடியஸ் ஏ ஆன் த சர்ஃபேஸ் ஆஃப் அ செமி இன்ஃபைனைட் சாயில் மாஸ் இஸ் யூனிஃபார்ம்லி லோடட் வித் த லோடிங் இன்டென்சிட்டி ஆஃப் கியூ த வர்ட்டிகல் ஸ்ட்ரெஸ் சிக்மாயஸ்ட் Directly below its center, at a depth z is given by what? So, இது வந்து நம்ம ஸ்ட்ரெஸ் distribution, சாயல் மெக்கானிக்ஸில் படிச்சிருப்போம். ஃபார் டிஃப்ரெண்ட் ஷேப்ஸ் அதாவது சர்க்குலர் ஃபூட்டிங்னா அதோட value என்ன அப்படிங்கிறது Bousiness methodல படிச்சிருப்போம் So, இதுக்கு answer வந்து B தான் Q இன் 1 ஒன் மைனஸ் ஒன் பை ஏ பை square, ஸ்கொயர் த ஹோல் பவர் த்ரீ பை டூ அதுங்க வந்து நம்ம R பை z படிச்சிருப்போம். அதுதான் இவங்க வந்து ஏன் மென்ஷன் பண்ணியிருக்காங்க கொஷின் நம்பர் 44, when the average degree of consolidation u is less than 60 percentage, the time factor t is given by what? இது வந்து நம்ம ரெண்டு வேல்யூஸாக படிப்போம் யூ வந்து less than 60 இருந்தால் pi பை 4 யூ ஸ்கொயர் யூ வந்து greater than சிக்ஸ்டி பர்சன்டேஜாக இருந்தால் இன்னொரு ஃபார்முலா ஸோ இங்கே வந்து u வந்து greater than 60 percentage இருக்கும் போது ஒன் மைனஸ் ஒன் பாயிண்ட் செவன் எயிட் ஒன் மைனஸ் நைன் அதே இது யூ வந்து ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் அப்படின்னா டிவிங்கிறது இன்ஃபினிட்டி ஏன்னா நமக்கு ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் செட்டில்மெண்ட் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் கன்சால்டேஷன் வந்து நடக்கிறதுக்கு இன்ஃபைனைட் டைம்ஸ் ஆகும் அப்படிங்கிறது தான் நம்மளோட அசம்ஷன் கொஸ்டின் ஃபார்ட்டி ஃபைவ் த பீரிங் கெப்பாசிட்டி ஃபேக்டர்ஸ் என்சி என் க்யூ அண்ட் என்காமா ஆர் ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் வாட் ஸோ இதுக்கு ஆன்சர் வந்து ஆங்கிள் ஆஃப் இன்டர்னல் ஃப்ரிக்ஷன் ஆஃப் சாயில் ஆக்சுவலி இந்த மூணு காம்போனன்ட்ஸும் வந்து நம்ம பீரிங் கெப்பாசிட்டி யூனிட்டில் படிப்போம் இது மூணுமே வந்து டைமென்ஷன் லெஸ் குவான்டிட்டிஸ் ஓகே அதுக்கப்புறம் இது எதை பேஸ் பண்ணியிருக்குன்னா ஆங்கிள் ஆஃப் இன்டர்னல் ஃப்ரிக்ஷன் தான் ஏன்னா நம்ம அங்கே சால்வ் பண்ணும்போதே நம்ம ஃபை இஸ் இக்குவல் டு ஜீரோவாக இருந்ததுன்னா என் சிக்கு வந்து ஃபைவ் பாயிண்ட் செவன் என் கியூக்கு வந்து ஒன் என் காமா வந்து ஜீரோ அப்படிங்கிற வேல்யூஸை சப்ஸ்டியூட் பண்ணி தான் நம்ம வந்து ஃபார்முலாஸ் டிரைவ் பண்ணுவோம் ஸோ இது வந்து கம்ப்ளீட்லி பேஸ்ட் ஆன் த ஆங்கிள் ஆஃப் இன்டர்னல் ஃப்ரிக்ஷன் ஆஃப் சாயில் தான் ஷன் நம்பர் ஃபார்ட்டி சிக்ஸ் நெகட்டிவ் ஸ்கின் ஃப்ரிக்ஷன் அக்கோர்ஸ் வென் ஸோ ஸ்கின் ஃப்ரிக்ஷனுங்கிறது என்னதுன்னா ஒரு சாயிலில் வந்து நம்ம பைல் ட்ரைவ் பண்ணும்போது அந்த பைலோட கார்னர் அதாவது சரௌண்டிங் ஏரியாவுக்கும் அந்த சாயிலுக்கும் நடுவில் நடக்கக்கூடிய ஒரு ரியாக்ஷன் அது வந்து ஃப்ரிக்ஷன் ரியாக்ஷன் அதுதான் வந்து நெகட்டிவ் ஸ்கின் ஃப்ரிக்ஷன் ஸோ அது எப்போ நடக்கும்னா சரௌண்டிங் ஆஃப் த சாயில் ஆஃப் த பைல் இங்கே வந்து தேன் த ஃபயர்னு கொடுத்துருக்காங்க அது வந்து பைல் ஸோ அங் அது வந்து செட்டில்ஸ் மோர் அதிகமாக செட்டில் போது தான் இந்த நெகட்டிவ் ஸ்கின் ஃபிரெக்ஷன் நடக்கும் ஸோ அதை தவிர்த்து இது எப்போல்லாம் நடக்குங்கிறதுக்கு இங்கே கொஞ்சம் பாயிண்ட்ஸ் இருக்குது அக்வாஸ் டியூ டு லூஸ் சேண்ட் இல்லைனா சாஃப்ட்லேயே இருக்கும் போது ரீசன்ட்லி ஃபில்டு கிரவுண்ட் இருக்கும் போது ஹை கம்ப்ரெசபிள் சாயிலாக இருந்தால் செட்டில்மெண்ட் ஆஃப் த சாயில் வந்து அதிகமாக இருந்தால் அதுதான் நமக்கு ஆப்ஷனில் கொடுத்துருந்தாங்க அதே மாதிரி லோயரிங் ஆஃப் வாட்டர் டேபிள் இருக்கும்போது ஸோ இந்த மாதிரி கண்டிஷன்ஸ் இந்த மாதிரி டைப் ஆஃப் சாயில்ஸ் இருக்கும்போது நமக்கு வந்து நெகட்டிவ் ஸ்கின் ஃப்ரெக்ஷன்ஸ் நடக்கும்

Question number 48. If phi is the angle of internal friction, the flow value N phi is given by what? So tan square 45 plus phi by 2. Question 49. For proceeding with optimum rate of biological activity in composting process, the moisture content should be about what? So composting moisture content one 50way percentage or optimum rate of and the biological activity other than the composition is easier. Natakum. So, அதுதான் வந்து இதுக்கு ஆன்சர் ஃபிஃப்டி ஃபைவ் பர்சன்டேஜ் நம்ம ஃபிஃப்டி பிஓடி ஃபைவ் ரெஃபர்ஸ் டு ஃபைவ் டேஸ் ஆஃப் டீ கம்போசிஷன் அட் ட்வெண்ட்டி டிகிரி செல்சியஸ் இஃப் த டெம்பரேச்சர் இஸ் இன்க்ரீஸ் டு தேர்ட்டி ஃபைவ் டிகிரி செல்சியஸ் தென் த ஃபைவ் டே பிஓடி கேன் பி ஆப்டெயின்ட் இன் ஹவு டேஸ் ஸோ நார்மலாக நம்ம பிஓடி வந்து 20 டிகிரி செல்சியஸ் ஃபைவ் டேஸ் அப்படிங்குறதுதான் ஸ்டாண்டர்ட் ஆனால் வந்து டெம்பரேச்சர் டிஃபர் பண்ணியும் அது எடுப்பாங்க ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே தேர்ட்டி ஃபைவ் டிகிரி செல்சியஸ்க்கு நம்ம இன்க்ரீஸ் பண்ணும்போது நமக்கு வந்து ரெண்டே கால் நாள்லேயே வந்து பிஓடி கண்டுபிடிச்சிடலாம் இதே இன்கேஸ் வந்து தேர்ட்டி டிகிரி செல்சியஸ்னு கேட்டிருந்தாங்கன்னா மூணே கால் நாள் ஓகே ஸோ தேர்ட்டி டிகிரி செல்சியஸ்னா த்ரீ பாயிண்ட் டூ ஃபைவ் டேஸுங்கிறதான் ஆன்சர் இங்கே தேர்ட்டி ஃபைவ் ஸோ டூ பாயிண்ட் டூ ஃபைவ் தான் ஆன்சர்